எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கோவையிலிருந்து ஊட்டிக்கு தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அரவங்காட்டில் 7 பேர் 5 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்திருந்ததை பார்த்தார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் தனது காரை விட்டு கீழே இறங்கி உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தவர்களை சென்று சந்தித்து உண்ணாவிரதத்திற்கான காரணத்தை பற்றி விசாரித்தார். அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் குடும்பத்துக்கு தலா 1000 ரூபாயை முதலமைச்சர் நிதியிலிருந்து கொடுக்க உத்தரவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் உண்ணாவிரதம் இருந்தவர்களிடம் உண்ணாவிரதத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் அந்த 7 பேரும் உடனடியாக உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டனர்.